கட்சியில் வந்து 1 கோடி உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்ற இலக்கோடு நாங்கள் இன்று எங்களது பணியை ஆரம்பித்திருக்கிறோம். 21ஆம் தேதி அதற்கான மாநிலத்தின் பயிற்சி முகாம் காஞ்சியில் நடந்தது. எத்தனை புதியவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் நாங்கள் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதில் வெற்றிகரமாக எங்களது முயற்சியை மேற்கொள்வோம், அதில் பலனும் அடைவோம் என்பதை வலியுறுத்துவதற்காக நாங்கள் இன்று உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பித்திருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் செப்டம்பர் 1ஆம் தேதி புதிய உறுப்பினராக சேர்கிறார். ஏற்கனவே பாரத தேசத்தில் மட்டுமல்லாமல் உலகத்திலேயே பெரிய கட்சியாக 11 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. தமிழகத்தில் 42 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். அதை 2 மடங்காக ஆக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள் மிஸ்ட் கால் கொடுத்து எல்லா இளைஞர்கள், முதியவர்கள், புதியவர்கள், பெண்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், அக்கறை உள்ளவர்கள், நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள் எல்லோரும் இணைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு முதலில் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இது ஆன்மீக பூமி தான், யார் வேண்டுமானாலும் சனாதன தர்மத்தை கூட எதிர்த்து பேசினால் கூட அவர்கள் ஆன்மீகம் பேசாமல் இனிமேல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது. 1. 2வது, ஓட்டுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம், இதுவும் அதில் ஒரு யுக்தி தான். ஆக அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். 2வது. 3வது, இதே போல ஒரு சிறுபான்மையின மாநாடு, சிறுபான்மையினை மக்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு எந்தாவது ஒரு பகுதியில் தமிழகத்தில் நடந்ததென்றால் அங்கே முதலமைச்சர் போய் தொடங்கி வைக்காமல் இருப்பாரா? முதலமைச்சர் போகவில்லை என்றால் உடனே எழுதப்படாத துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி போய் உடனே தொடங்கி வைப்பார் அவர்கள். ஆக சேகர்பாபுவை தவிர, சேகர்பாபு அவர் வந்து இந்த ஆன்மீகத்திற்காகவே பிறந்தவர், அதனால் அவர் திமுகவில் எங்கே இருந்து வந்தார், அதனால் அவர் அந்த ஆன்மீக உணர்வோடு இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை தவிர, முதலமைச்சர் நான் கேட்கிறேன், இதே போல் ஒரு மாநாடு, சிறுபான்மை இன சகோதரர்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு தமிழகத்தில் எங்காவது இதே மாதிரி மாநில மாநாடு நடந்தால் அங்கே முதலமைச்சர் சென்று தொடங்கி வைக்காமல் இருப்பாரா? ஆக இது பேருக்கு என்று ஒன்று நடத்துவார்கள், ஆனால் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் அப்படியே தான் இருப்போம் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் அரசாங்கமே ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துவது, தமிழகம் ஆன்மீகத்தின் பக்கம்தான், ஆன்மீகத்தை எப்படி காந்தி சொன்னாரோ, ஆன்மீகத்தை விடுத்து அரசியல் கிடையாது, அரசியலை விடுத்து ஆன்மீகம் கிடையாது என்று சொன்னாரோ, அதே போல தமிழகத்தில் இவர்கள் பெரியார் கொள்கையை சார்ந்தவர்கள், பெரியாரின் கொள்கையையும் வழிபற்றக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும், அண்ணாவின் தமிழை பின்பற்றியவர்கள் ஆண்டாளின் தமிழையும் பின்பற்ற வேண்டி வரும் என்பதை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. உலகம் முழுவதும் வந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும், முருக பக்தர்கள் என்ற வகையில் உண்மையான எப்பொழுதும் உள்ள முருக பக்தர்கள் என்ற வகையில், ஓட்டுக்காக என்று இல்லாமல் நாட்டுக்காக உள்ள முருக பக்தர்கள் என்ற முறையில் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நிறைய என்ன எடுக்க வேண்டி இருக்கிறது ஏனென்றால் இந்து அறநிலையத்தை பொறுத்த மட்டும் அது மட்டும் இல்லை, இன்னும் அவர்கள் பல முன்னேற்றங்களை பல கோயில்களில் செய்ய வேண்டி இருக்கிறது. அவர்கள் ஏதோ குடமுழுக்கு நடத்திவிட்டோம், 1000 குடமுழுக்கு நடத்திவிட்டோம், அதனால் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது என்றில்லை, இன்னும் பல கோயில்கள் முன்னேற்றப்பட வேண்டி இருக்கிறது, இன்னும் பல கோயில்கள் மேம்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது, இன்னும் பல கோயில்களின் நிலங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டி இருக்கிறது, இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதும் எனது ஆசை. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது வந்து வாகை பூவா தூங்கு முஞ்சி மரமான் பூவான்னு தெரியல, ஆனால் தாமரை மலர் அங்கே, தாமரை மலர் எங்களுக்கு சொந்தமானது. அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சியோட சார்ந்த சகோதரர் யானை அவர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க.
அது சட்ட ரீதியாக ஒரு சில கருத்துக்களை சொல்கிறார். தம்பி விஜய் அந்த அவரின் கட்சியை சார்ந்தவர்கள் சட்ட ரீதியாக அதில் தவறு இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனால் விமர்சனங்கள் இல்லாமல் ஒரு கட்சி நடைமுறைப்படுத்த முடியாது. அதனால் விமர்சையாக ஆரம்பித்தாரோ இல்லையோ விமர்சனத்தோடும் ஆரம்பித்திருக்கிறார். அதனால் அவர் என்ன ஏது என்று பார்த்து மாற்றங்கள் இல்லாதது எதுவும் கிடையாது. அதனால் இன்னொருவரை புண்படுத்தாமல் இன்னொரு கட்சியை புண்படுத்தாமல் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ மாற்றங்கள் செய்யட்டும், அவ்வளவுதான். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உக்ரைனுக்கு போயிருப்பது உலக தலைவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம். அது மட்டுமல்ல, பல மணி நேரம் ரயிலில் அவர் பயணம் செய்திருக்கிறார். இங்கே நம்ம இங்கிருந்து வேலூருக்கு போகிறதுக்குள்ளேயே ரயிலில் பயணம் செய்கிறார், ரயிலில் பயணம் செய்கிறார் அப்படின்னு பெரிய விளம்பரம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் உக்ரைனில் விமானங்கள் போக முடியாத இடங்களில் சென்று அங்கே உள்ள உக்ரைன் போரினால் பாதிக்கப்பட்டவர்களை காணொலி காட்சி மூலமாக பார்த்து அவர்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்வது உலக அமைதிக்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் வருங்காலத்தில் உலக அமைதிக்கான பல நாடுகளில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு நோபல் பரிசு கொடுக்க வேண்டுமென்றால் அது நம் பாரத பிரதமருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற அளவிற்கு அவர் பணியாற்றுகிறார். இணக்கமான சூழ்நிலைனா எப்போவுமே எங்களுக்கு பிணக்கமான சூழ்நிலை தான். இப்போ அவங்க கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு. அவர்கள் ஒரு கட்சி தனது தலைவரின் நாணயத்தை வெளியிடுவதற்கு அழைத்த போது எவ்வளவு விமர்சனங்கள் இவர்கள் வைத்தாலும் நாகரீகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று மத்திய அரசு ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து சென்றிருக்கிறது. ஆனால் கொள்கை ரீதியாக மற்ற ஏன்னா ஏற்கனவே வாஜ்பாய்ஜி அவர்கள் இருக்கும் பொழுது எங்களோடு கூட்டணி வைத்திருந்தவர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இன்று ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்வது தான் எங்களது கொள்கையாக இருக்கிறது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி என்பதெல்லாம் அந்த நாணய விழாவோடு போய்விட்டது என்பதான் எனது கருத்து. அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து பாஜக இல்லைன்னா எதிர்கட்சிக்கு அந்தஸ்துக்கு வந்திருக்காதுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. அதே வந்து கடந்த ஒரு போன வருஷத்தில் சிபிஆர் இங்கே கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் பேசும்போது அதிமுக இல்லைன்னா வானதி நீ சட்டமன்ற உறுப்பினராக ஆயிட்டு போக முடியாது, நீ வந்து அவரை பகச்சிக்காத அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் எஸ்பி முன்னாடி சொல்லுங்க. அதிமுகனால பாஜக விட்டு வந்துச்சா, பாஜக இல்லைனால அதிமுக இல்லை? இது ஒரு மிகப்பெரிய விவாதம். ஆனால் ஒரு கூட்டணின்னு வரும்பொழுது எங்களது உதவியே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்களோட உதவி இல்லாமல் எங்களால் மட்டும்தான் உங்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். இப்போ நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 11% நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். கூட்டணியாக 18% நிரூபித்திருக்கிறோம். 70 இடங்களுக்கு மேலே 2வது இடத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு என்ற ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது என்பது நாங்கள் சொல்லால் அல்ல, செயலால் நிரூபித்து காண்பித்திருக்கிறோமா இல்லையா? ஆக அந்த எண்ணிக்கை பதில் சொல்லும் என்பது எனது கருத்து. அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை, இதை மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் முருகனை எதிர்த்தவர்கள், ராமனுக்கு செருப்பு மாலை போட்டவர்கள், இல்லை ராமன் தான் எங்களோட வழிகாட்டி என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார். வந்து சமூக நீதி காவலரே ராமன் தான், அவர் வழியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெறுதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி முருகனை எதிர்த்தவர்கள் இந்த முருகனுக்கு மாநாடு நடத்த வேண்டியிருக்கிறது, ஒன்றியத்தை எதிர்ப்பை ஒன்றியம் என்று சொன்னவர்கள் மத்திய அரசு என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆக யாரெல்லாம் பாஜகவின் கொள்கைகளை எதிர்த்தார்களோ, இந்து தர்மத்தின் கொள்கைகளை எதிர்த்தார்களோ, அவர்களெல்லாம் அதை நோக்கி வர வேண்டிய காலத்தின் கட்டாயம் வந்துவிட்டது என்பதைத்தான் முதல்வரின் மத்திய என்ற வார்த்தை அதுக்காக இல்லை. இல்லை, அதுக்காக தானே இப்போ இவங்க எதுக்கு திடீர்னு முருகனை வந்து தன்னோட ஆளுமைக்குள்ளே கொண்டு வரணும், முருகனை வந்து திடீர்னு முத்தமிழ் கடவுள் முருகன் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் தான் வேலை எடுத்தோம், நாங்கள் தான் அதில் செயல்படுத்தினோம். ஆனால் அப்பொழுது இதே முருகனை மிக கீழ்த்தரமாக ஒருவர் பேசினார், அப்போ நடவடிக்கை எடுக்கலை. அந்த நடவடிக்கை எடுக்காததுனால தான் அன்றைய தமிழக தலைவர் வேல் யாத்திரையை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆக நீங்கள் அன்னைக்கு முருகனை நிந்தனை செய்தவர்களை எந்த விதத்தை, ஏன்னா நாம் இவங்களை பிடிச்சிட்டா மற்றவங்களோட ஓட்ட பிடிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பயத்தோடே நீங்கள் பணி செய்து கொண்டிருந்தீர்கள், பயணம் செய்து கொண்டிருந்தீர்கள். இன்றைக்கி நீங்கள் முருகனை பாராட்டலைனா, ஆன்மீகத்தை நீங்கள் கையில் எடுக்க இல்லை என்றால் 2026 உங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் என்பதற்காக அவர்கள் இப்பொழுது முருகனை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. இல்லை, இது மத்திய அரசு
ஜிஎஸ்டியும் அறிவிப்பில்லை. நானே இப்போ தெலுங்கானாவில் துணை வேந்தராக இருக்கும் பொழுது இப்போ ஒரு மாற்றம், அதாவது ஆங்கிலேயர்களின் ஷேடோ எங்கெல்லாம் இருக்குதோ, உதாரணத்திற்கு இப்போ வந்து காதியில் உடை அணிகிறோம், அதனால் அந்த கருப்பு அங்கி அந்த கருப்பு தொப்பி வந்து ஆங்கிலேயர்களின் ஒரு அடையாளம். இப்போ என்னென்னா காதியில் கோட்டு போடுறோம், காதியில் அங்கவஸ்திரம் போட்டு குழந்தைங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்துகிறோம். இது 4-5 ஆண்டுகளாக தெலுங்கானாவிலே நான் வேந்தராக இருக்கும்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் இது ஒன்று புதிதில்லை. ஆங்கிலேயர் மோகத்திலிருந்து அந்த நாகரிகத்திலிருந்து நம் நாகரிகத்திற்கு மாற்றுவதற்கான நடவடிக்கை இது. கோவை சிறுமுகை பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொடர்பு ஆசிரியர்கள் 4 ஆசிரியர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்க மேலே உரிய நடவடிக்கை இல்லை அப்படின்றது பள்ளிக்கல்வித்துறையின் ஒரு செயல்பாடு. இல்லை, பள்ளிக்கல்வித்துறை ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்த பிறகு இன்றைக்கி செயலாற்றி கொண்டிருக்கு. உதாரணத்திற்கு கிருஷ்ணகிரி இன்றைக்கி வந்து போலியாக ஒருத்தர் வந்து ஒரு பள்ளியில் வந்து என்சிசி கேம்ப் போலியாக நடத்த முடியுது, அங்கே வந்து பாலியல் பலாத்காரம் செய்துட்டு அந்த குழந்தைக்கு அதிகமாக மெடல் கொடுத்து அதை காப்பாற்ற அவர்களை காப்பாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்ற சூழ்நிலையெல்லாம் பள்ளிக்கல்வித்துறையில் இன்னும் அதிக கவனம் இதிலெல்லாம் செலுத்த வேண்டும் என்பதுதான். பள்ளிக்கல்வித்துறை என்பது பள்ளி கல்வியில் மட்டும் இல்லை, அந்த குழந்தைகள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறாள், இன்னொன்று பாடப்புத்தகத்தை எதையெல்லாமோ நீங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறீங்க, பாடப்புத்தகத்தின் விலையை கடுமையாக ஏற்றி இருக்கிறீர்கள். ஆக இதெல்லாம் ஒரு குழந்தைகளின் வருங்காலத்தில் அதிக அக்கறை இல்லை என்பதைத்தான் காண்பிக்கிறது. பாலியல் பலாத்காரம் என்பது, பாலியல் சீண்டல்கள் என்பது மிக கவனமாக கவனிக்கப்பட வேண்டியது. இப்போ கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் கூட அவர்களுக்கு மருத்துவர்களுக்கு சரியான தங்கும் இடம் இல்லை அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஏறக்குறைய எல்லா மருத்துவக் கல்லூரிகளும் நாங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அதனால் அரசாங்கம் அதனால் அரசாங்க பள்ளிகளும் சரி, தனியார் பள்ளிகளும் சரி, அரசாங்க மருத்துவமனைகளும் சரி, தனியார் மருத்துவமனைகளும் சரி, அங்கே படிக்கும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னொன்று, தமிழக அரசு எந்த குற்றம் சாட்டப்பட்டாலும் அதில் சில பேரை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக அதில் சில பேர் பலியாகி விடுகிறார்கள். திடீர்னு அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, திடீர்னு அவங்க எலி மருந்து சாப்பிட்டு விடுகிறார்கள். முழுமையான விசாரணை வேண்டும். இன்னும் வேங்கை வயலே இன்னும் விசாரிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எங்கள் சமூக நீதி. ஆக எல்லாவற்றிலும் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும். இதில் முற்றிலுமாக அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. இல்லை, அந்த குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதைத்தான் நாம் கலாச்சாரம்னு சொன்னோம். அதாவது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஆண் ஆசிரியர்கள் தான் ஆண் மாணவர்களோடு செல்ல வேண்டும், பெண் ஆசிரியர்கள் பெண் மாணவிகளோடு செல்ல வேண்டும் என்று, மாணவிகளோடு செல்ல வேண்டும் என்ற கருத்து. பெண்ணியவாதிகள் என்று நாகரிகத்தை பேசுகிறோம் என்று இந்த அடிப்படை கலாச்சாரத்தை குலைத்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கி நாம் பார்த்துருக்கிறதுக்கு அத்தனை பிரச்சனைக்கும் அதான் காரணம். ஆனால் இன்றைக்கி பழைய நாம் கலாச்சாரத்திற்கு திரும்புகிறோம். ஏனென்றால் இன்று சமுதாயத்தை நம்ப முடியாது. நாகரிகம் என்ற வகையில் இருபாலரும் ஒன்றாக எந்த இடத்திற்கும் போகலாம் என்பதை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அதனால் கலாச்சாரம் இன்று நமது கலாச்சாரமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி தம்பிங்களா. கோயம்புத்தூர் மாத்திரம்